பரிதி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். விஷ எதிர்ப்பு மருந்து பற்றாக்குறை, பரிதாபமாக உயிரிழந்த சிறுவன். சர்வதேச நாணய நிதியத்தின் உதவிகள் வரவேற்கப்பட வேண்டியவை, மைத்ரிபால சிறிசேனா அறிவிப்பு. சிங்களவர்களின் பொறுமைக்கு எல்லையுண்டு, சரத் வீரசேகர எச்சரிக்கை. சாப்பாடு இல்லை, வெளிநடப்பு செய்த தமிழ் எம்பி. வைரலாகும் பிரதமர் ரணிலின் யோகா. உக்ரைன் போருக்கு மத்தியில் கோட்டபாயவுக்கு எதிர்ப்பு வெளியிட்ட வீரர், வைரலாகும் புகைப்படம். மரண தண்டனை கைதியை விடுதலை செய்ய மைத்ரி 800 கோடி ரூபாய் பெற்றாரா. அமர்வுகளில் பங்கேற்க முடியாத நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். புதுக்குடியிருப்பில் கண்டுபிடிக்கப்பட்ட விடுதலை புலிகளின் மண்ணெண்ணெய் புதையல். நாட்டை என்னிடம் ஒப்படையுங்கள், மாற்றிக்காட்டுகிறேன், சஜித் பகிரங்கா. போராட்டங்களை சீர்குலைக்க குண்டர்கள் ஊடுருவல். 21வது திருத்தம் தொடர்பில் உயர்நீதிமன்றின் வியாக்கியானம், நாடாளுமன்றில் அறிவிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகளோடு. விஷ எதிர்ப்பு மருந்து பற்றாக்குறையினால் பாம்பு கடித்து 3.5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சுகாதார அமைச்சு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக சுகாதார அமைச்சு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்படும் எந்தவொரு உதவியும் வரவேற்கப்பட வேண்டியது என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடும் நாட்டு மக்களும் மிக நெருக்கடியான நிலையை எதிர்நோக்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் அனைத்து துறைகளும் பெரும் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருவதாகவும், பொருளாதார நெருக்கடி நிலைமை அனைத்து தரப்பினரையும் பாதித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உரம் மற்றும் டீசல் தட்டுப்பாடு ஒட்டுமொத்த உழைக்கும் வர்க்கத்தையும் பாதித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து நாடு எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பௌத்த மதத்தின் முதன்மை நாடான இலங்கையில் சிங்கள மக்களின் பொறுமைக்கு எல்லை இருப்பதாகவும், அதனை கேளிக்கைக்கு உட்படுத்த வேண்டாம் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர் எச்சரித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய அவர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் முல்லைத்தீவு குறுந்தூர் மலையில் புத்தர் சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கு எதிர்ப்பு வெளியிட்டமையை தாம் கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரபாகரனின் கட்சி என்று குறிப்பிட்ட அவர், கோணக்கல கிராமத்தில் 54 சிங்களவர்கள் கொல்லப்பட்ட போது கொழும்பில் இந்து மத வேல் திருவிழா இடம்பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். இதன்போது சபையில் உரையாற்றிய வடிவேல் சுரேஷ், இந்த நாட்டிற்கு டாலர்களை கொண்டு வந்தவர்கள் பெருந்தொட்ட தொழிலாளர்கள். அவர்கள் பெரும் துன்பங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். அவர்களுக்கு சாப்பிட இல்லை, எரிவாயு இல்லை, பெட்ரோல் இல்லை, பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலைகளுக்கு போக முடியவில்லை. ஆக இந்த சபையில் இருப்பதில் எவ்விதமான பிரயோஜனமும் இல்லை என தெரிவித்த வடிவேல் சுரேஷ் எம்பி, நான் வெளியேறுகிறேன் என கூறி சபையிலிருந்து வெளியேறியுள்ளார். இன்று சர்வதேச யோகா தினம் உலகெங்கும் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அந்த வகையில் இன்று கொழும்பில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டார். பிரதமர் ரணிலுடன் மற்றும் பலரும் இந்த யோகா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்நிலையில் பிரதமர் ரணில் யோகா செய்யும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. உக்ரைனில் இடம்பெறும் கடுமையான போருக்கு மத்தியில் இலங்கை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புகைப்படம் ஒன்றை வெளியிட்ட நிலையில் தற்போது அது வைரலாகியுள்ளது. உக்ரைன் ராணுவத்துக்காக போராடுவதாக கூறப்படும் இலங்கையின் முன்னாள் ராணுவ வீரர் ஒருவரே இவ்வாறு தனது எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார். கோஹோம் கோட்டா என குறிப்பிட்டு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு எதிரான பதாகை ஏந்தியவாறு அவர் காணப்பட்டுள்ளார். கடந்த மாதம் எடுக்கப்பட்ட இந்த படம் தற்போது முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. ரோயல் பாக்கொலையுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இளைஞரை விடுதலை செய்ய 800 கோடி ரூபாய் கையூட்டல் பெற்றுக் கொண்டதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நிராகரித்துள்ளார்.
நல்லாட்சி அரசாங்க காலத்தில் ராயல் பார்க் கொலையுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இளைஞருக்கு மைத்திரி ஜனாதிபதி பொதுமன்னிப்பு வழங்கியிருந்தார். மரண தண்டனை விதிக்கப்பட்ட இளைஞரின் உறவினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆத்துரலி ராதன தேரர் அடிக்கடி தாமிடம் அழைத்து வந்து இளைஞரை விடுவிக்குமாறு கோரியதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். ரத்ன தேரரும் இளைஞரின் உறவினர்களும் வழங்கிய கோரிக்கை கடிதங்களை தாம் கண்டுகொள்ளவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். கிறிஸ்தவ குடும்பம் ஒன்றிற்காக ரத்ன தேரர் ஏன் அடிக்கடி தம்மை சந்திக்க வந்தார் என்பது தமக்கு தெரியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இளைஞரை விடுதலை செய்ய 5 கோடி 500 கோடி மற்றும் 800 கோடி கையூட்டல் பெற்றுக் கொண்டதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தாம் எந்த ஒரு தொகை பணத்தையும் பெற்றுக் கொள்ளவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவ்வாறெனினும் இந்த சம்பவம் குறித்து அப்போது விசாரணை நடத்துமாறு தாம் புலனாய்வு பிரிவினருக்கு தாம் பணிபுரி விடுத்ததாகவும் அதன்போது இளைஞரின் குடும்பம் பெருந்தொகை பணத்தை வழங்கியுள்ளமை அம்பலமானது எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி கூறியுள்ளார். எனினும் தாம் அதிலிருந்து பணத்தை பெற்றுக் கொள்ளவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற அமர்வுகளில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களினால் பங்கு பெற்ற முடியாத நிலை உருவாகியுள்ளது. நாட்டில் நிலவி வரும் எரிபொருள் பிரச்சினைகள் காரணமாக தம்மால் அமர்வுகளில் பங்கேற்க முடியவில்லை என தெரிவித்துள்ளனர். எரிபொருள் பிரச்சினைகளை எதிர்நோக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுகுறித்து நாடாளுமன்றிற்கு அறிவித்துள்ளனர். சில நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சாரதிகள் எரிபொருள் வரிசையில் காத்திருப்பதற்கு அஞ்சுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மக்களினால் எதிர்ப்பு வெளியிடப்படும் என அவர்கள் அஞ்சுகிறார்கள். மக்கள் தாக்கக்கூடும் என்ற அச்சத்தினால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாகனங்களை எரிபொருள் வரிசைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை காணப்படுவதாக சில சாரதிகள் தெரிவித்துள்ளனர். பொதுக்குடியிருப்பில் விடுதலை புலிகளின் மண்ணெண்ணெய் புதையல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பகுதியில் 2009 காலப்பகுதியில் விடுதலை புலிகளினால் புதைக்கப்பட்ட 7 கொள்கலன் மண்ணெண்ணெய் மீட்கப்பட்டுள்ளது. பொதுக்குடியிருப்பு உடையார்கட்டு பகுதியில் தனியார் காணியை துப்புரவு செய்யும் போது நிலத்துக்கு அடியில் இருந்த குறித்த கொள்கலன்கள் மீட்கப்பட்டுள்ளது. மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் தன்னிடம் இருப்பதாகவும் மக்களுக்கு மேலும் அசௌகரியம் ஏற்படாத வகையில் நாட்டை தன்னிடம் ஒப்படைக்குமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டை காப்பாற்றும் வாரம் என பெயரிடப்பட்டுள்ள போராட்ட வாரம் தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான இடைக்கால சர்வக்கட்சி அரசாங்கத்தை அமைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி குறுகிய காலத்திற்குள் புதிய ஆணையை வெளியிட்டு 5 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி அமைக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிரான மக்கள் எழுச்சி போராட்டங்களில் ஆளும் கட்சியின் குண்டர்கள் ஊடுருவி அதன் நோக்கங்களை சிதைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த தகவலை ஆங்கில ஊடகம் ஒன்றும் வெளியிட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இலங்கையின் பிரபல வர்த்தகர் தாம்பிக பெரேரா நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது வீட்டின் முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளரை சூழ்ந்து கொண்ட ஒரு கும்பல் அவர் ஆளுங்கட்சிக்கு எதிரான போலியான செய்திகளை வெளியிடுவதாக கூறி அவருடன் கடும் வாய்த்தர்க்கம் செய்துள்ளனர். அதே சமயம் ஊடகவியலாளரான குறித்தவனை தாக்குவதற்கும் அக்குண்டர்கள் முயற்சித்தபோது அவர் புத்திசாலித்தனமாக அங்கிருந்து தப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தின் மூலம் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களில் ஆளும் கட்சியின் குண்டர்கள் ஊடுருவி அதன் நோக்கங்களை சிதைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை தெளிவாக ஊகிக்க முடிவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மாத்துவ பண்டாரு நாடாளுமன்றில் தனியால் யோசனையாக 21வது திருத்தத்தை சமர்ப்பித்திருந்தார். இது தொடர்பில் உயர்நீதிமன்றின் வியாக்கியானம் இன்று நாடாளுமன்றில் வாசிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் மஹிந்த யாப்ப அபிவர்த்தன இதனை வாசித்துள்ளார். இதன்படி குறித்த வரைவின் சில சரத்துக்கள் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணாக அமைந்துள்ளமையினால் அவற்றை நிறைவேற்றுவதற்கு சார்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என்று உயர்நீதிமன்றம் வியாக்கியானம் வழங்கியுள்ளது.